இந்த குடிகார சிங்காரன் ஏதாவது உரண்டி இழுப்பானோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. எத்திலா வர்ற உங்களுக்கு அந்த ஆளு குடிச்சிருக்காருன்னு தெரியவா போகுது? நீனே ஒவ்வொரு தவளா கூப்பிட்டு கூப்பிட்டு என் புருஷன் குடிச்சிருக்கேன் என் புருஷன் குடிச்சிருக்கான்னு காட்டி கொடுத்துருவோம். வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருமிட்டி இல்லக்கா, இப்படி தள்ளாடி தள்ளாடி வந்து ஒவ்வொருத்தர் மேலையா விழுகிறாங்கக்கா. இது மாதிரி மாப்பிள்ள வீட்டாளுக்கு வந்த பிறகு நடந்துகிட்டா அதுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. எதி அதெல்லாம் ஆளை ஸ்டெடியா புடிச்சு நிப்பாட்டிடலாம் விடு. நம்மளுக்கு தேவை நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அம்படத்தானே வாயை திறந்தா தானே நாரே திறக்க விடாம பண்ணிட்டா எக்கா. எதி வனசா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சும்மா வா சொல்லியிருக்காத. அட உன் புருஷன் குடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. ஆனா நமக்கு தானே தெரியும், வரப்போறவங்களுக்கு என்ன தெரிய வா செய்யும். நீ உன் புருஷன்ட்ட ஏய் சிங்காரா அடே பயலே அப்படின்னு சொன்னா தானே அந்த ஆளு எகிருவாரு. ஏங்க ஏங்க எங்க மாமா எங்க அத்தா எங்க மச்சான்னு நடி அப்படில நீ அன்பா பேசிட்டா உன்னோட அன்புக்கு அந்த ஆள் அடிமை ஆயிடுவாருல டி. அந்த மாதிரித்தான் நம்ம ஆம்பளையில கைக்குள்ள விட்டுக்கிறனே. அடேங்கப்பா ஏன் அன்னைக்கிலிக்கா இப்பதானே தெரியுது மாமா ஐயன் உன்னையவே சுத்தி சுத்தி வர்றாருன்னு. அட பல வித்தைகளை கையில வச்சிருக்கிறதுனாலதான அந்த மனுஷனை சொக்குப்படி போட்டு மயக்க வச்சிருக்கனே. ஐயோ போட்டி நடுவாளி அக்காவுக்கு வெக்க வெக்கமா வருதுல்ல. அது சரி, கிழவிக்கு வெக்கத்தை பாரு. ஏ கொண்டக்கார கிழவி, போகாத வெக்கப்பட்டது நிமிரு ஆத்தா. என்னவோ உன்னைய பொண்ணு வாக்க வந்தது மாதிரி வெக்கப்பட்டு குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறவ. அப்புறம் சும்மாவா பின்ன இல்லைனா அந்த மீசக்கார மாம்சம் இப்படி அன்னைக்கிளியக்காவ சுத்தி சுத்தி வருவாரா? இப்ப உள்ள பிள்ளைகள்லாம் என்ன வாழ்க்கை வாழுதுக சொல்லு. சும்மா மேக்கப் பண்ணி ஒரு குதிரவாலை போட்டுக்கிட்டு சும்மா உதறு உரா லிப்ஸ்டிக்க தடவிக்கிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா காதல் வந்துருக்குமாக்கா? உன்னைய மாதிரி கொண்டைய போட்டு இழுத்து சுத்தி சேலையை கட்டினாலும் அழகா அந்த மலரும் நினைவுகளோட அந்த மனுஷனை ஒவ்வொரு நாளும் காதல் பண்ணி உன்னோட வாழ்க்கைய அழகா வாழ்ற பத்தியா? அந்த வாழ்க்கை தாக்கா சும்மா சுவாரஸ்யமா இருக்கிற சொர்க்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தாக்கா எல்லாரும் வாழனே. அடியலா ரெண்டு பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி எங்களை கண்ணு வைக்காதீட்டி. அந்த மனுஷருக்கு எனக்கு கண்ணு வெட்டுச்சுன்னா சண்டை வந்து தொலைஞ்சிரும். ஆமா ஆமா, கண்ணு வைக்க வேண்டியதான், காது வைக்காம ஆளப்பாரு. சரிக்கா, இந்த அம்சாவும் மாடனும் தான் பொண்ணு கறியை ரெடி பண்றேன்னு போனாளுங்க. என்ன பண்ணி வச்சிருக்காளுங்கன்னு தெரியல, நான் போய் பொண்ணை பாக்குறேன். நீங்க மாப்பிள்ளை வீட்டாளுக்கு வந்தோம்னா ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகேவா? சரி டிடுவலி, நீ போய் அந்த வேலையை பாருப்போ. வாங்க 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 சம்மந்தி அம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கியா சம்மந்தி? வாங்கப்பா மாப்பிள்ளை தம்பி தங்கச்சி நல்லா இருக்கியம்மா? ஆ நல்லாதான் இருக்கும் சம்மந்தி. வீட்ல மன்னிக்கணும், கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ஐயோ மைனி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வர்ற நேரம் தானே நல்ல நேரம். மாப்பிள்ள தம்பி நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கும் மைனி. சம்மந்திமா எங்க மாப்பிள்ளையோட அப்பாவை காணா? கார ஓரமா பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா ஆமா நல்லது நல்லது. ஆமா இல்லைன்னா தெருக்காட்டுல திரியிற விளையாடுற பிள்ளை எல்லாம் கல்லெடுத்து அடிச்சு வண்டியை உடச்சு போட்டாலும் போட்டுருங்க. என்ன சொல்றிய சம்மந்தி, வண்டிய உடச்சு போடுவாளா? ஐயோ மைனி, அக்கா அப்படி சொல்லல. ரோட்ல சும்மா சில்லாங்கா விளையாண்டுக்கிட்டு தெரியுதுல சின்ன பயலுக, அதைய கல்லு கட்ட ஏதாவது அடிச்சிருங்களோன்னு அக்கா பயத்துல சொல்லுச்சு. அதான் சம்மந்தி ஓரமா நிப்பாட்டிட்டாங்கல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இனி நம்ம தெரு பயில ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஏ விக்கி, இதுக்காக தாண்டா அந்த பட்டிக்காடெல்லாம் வேணாம்னு சொன்னேன். அக்கா பசங்க விளையாடாத ஏரியான்னு இருக்கான்னு அட சும்மா இருக்கா? அட பேசிக்கிட்டே நிக்கிறமே, வாங்க உள்ள போவா. எங்க சம்மந்தி தங்கச்சிய காண? அவ பொண்ண பாக்குறேன்னு உள்ள ரூமுக்கு போயிருக்கா. அப்படியா? வந்தானே நாத்த நாள பாக்க போயிட்டாளாக்கே. பாத்துட்டு வரட்டும் பாத்துட்டு வரட்டும். அன்னைக்கு சம்மந்தி இந்த இடத்துல நிச்சயம் பண்றதுக்கு இடம் வசதியா இருக்குமா? ஐயா சம்மந்தி நீங்க சொல்றது சரிதான், இங்கனக்குள்ள எப்படி நிச்சயம் பண்றது? இடம் பத்தாது இல்ல, நாலு மனுஷ வந்து நிக்கணுமா இல்லையா? அங்கனக்குள்ள பாருங்க அந்த டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காள். எங்க சொல்றீங்க மைனியோ? எங்க கை வண்ணத்தெல்லாம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. அங்க பொண்ணு மாப்பிள்ளை நிக்க வச்சு நிச்சயத்தை முடிச்சு விட்டுறலாம். நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவன். ஐயா இந்த மனுஷன் அங்க என்ன செய்யறாருன்னு தெரியலையே. அன்னைக்கு சம்மந்தி அங்க உட்கார்ந்துருக்கிறது பொண்ணோட அக்கா வீட்டுக்காரதானே? அக்கா நீ சும்மா, நான் சொல்லிக்கிறேன். நெடுவாளி அக்கா இதுல என்ன இருக்கு, சொல்ல வேண்டியதா சொல்லிடுவான். என்னப்பா என்ன விஷயம்?
ஐயோ மைனி, அந்த கொடுமை ஏன் கேட்கறிய? நாங்கெல்லாம் பொம்பளை ஆளுக்கெல்லாம் சேர்ந்து சும்மா பூவை வச்சு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா அந்த அக்கா வீட்டுக்கார் இருக்காரு பாருங்க, மாப்பிள்ள பெரிய இடத்து ஆளு, நல்ல வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்தவரு. சாதாரணமா டெக்கரேஷன் பண்ணா கோச்சுக்குருவாரு. டெக்கரேஷன் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா? சம்மந்தி அம்மா மனம் கோணாம இருக்கணும், டெக்கரேஷன் பாலக்கும் லுக்கா இருக்கணும்னு உட்காந்து உட்காந்து அந்த சேரு கீழே விழுகாம மேல விழுகாம ஸ்டேஜ் எல்லாம் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கமான்னு எப்படி எல்லாம் காலையில இருந்து படுத்து எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சு செக் பண்றாரு தெரியுமா? அந்த அளவுக்கு சம்மந்தி அம்மா வீட்டுல மரியாதை தான். என்ன அப்படியா அப்படியான்னு கேட்கற? உனக்கு என்ன உள்ளூர்காரிக்கு ஒண்ணுமா தெரியாது? வனசாக்கா வீட்டுக்காருக்கு கொழுந்தியா மேல ரொம்ப பாசம் இல்லக்கா. கூட பிறந்த தங்கச்சி மாதிரில நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. காலையில இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டுலக்கா பாக்குறாரு. உனக்குதான் எல்லாம் தெரியுமே. பரவாயில்ல அன்னைக்கு சம்மந்தி, கொழுந்தியா மேல இப்படிதான் பாசமா இருக்கணும். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிக்கும் பிடிக்கும், ஆரம்பத்துல பிடிக்கத்தான் செய்யும். வாய திறந்தாவுல இருக்கு கூவம் கொப்பளிக்கிறது. என்ன பண்ணிடுவாளி? ஒண்ணும்ல மைனி, நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள தட்டுத்தம்பளத்தை மாத்திரலாமேன்னு சொல்ல வந்தேன். ஆமாப்பா, கண்டிப்பா அதுக்கு தானே வந்திருக்கோம். சரி வாங்க, எல்லாம் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னு கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னு கொடி மச்சான போல் பாட போறேண்டா. எடி வனசா, எனக்கு என்னமோ உன் புருஷன் போதையில பண்றது மாதிரி தெரியல. இன்னைக்கு கலாட்டா பண்ணணும்னே வேணுக்குமே பண்றது மாதிரி தெரியுதுடி. எக்க எனக்கு அப்படித்தாக்கா தெரியுது. இந்த மனசுல வச்சுக்கிட்டு என்னக்கா செய்யறது? என்ன ஆட்டம் ஆடுறான் பத்தியா? எட்டி, இந்த நேரத்துல இவர்கிட்ட ஆவுன்னு கத்திலாம் காரியம் சாதிக்க முடியாது. நான் சொன்ன ஆயுதத்தை கையில எடு, புள்ள பொட்டி பம்ப அடங்கியிருப்பாரு. எக்கா, அதுக்காக இந்த குடியார பையில போய் கொஞ்சிட்டு இருக்க முடியுமாக்கா? எட்டில வேற வழி இல்லம் டி. இன்னைக்கு உன் தங்கச்சி விசேஷம் நல்லபடியா நடக்கணுமா இல்லையா? எக்கா, எல்லாம் கைகூடி வரையில நடக்கணும்லக்கா, அதுக்கு தானே பாடுபடுறேன். அப்பனா ஒழுங்க அக்கா சொன்னதை செய். அப்பதே இந்த மனுஷே ஒரு இடத்துல பேசாம இருப்பாரு. வனசு, வனசு பேபி. சரிக்கா, இங்க வாரும் முதவி என்னெல்லாம் பேசுதுன்னு. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. ஏங்க அத்தான், அத்தான். என்ன அது? அத்தானா? இவ இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லையே. ஐயோ அத்தான், நான் உங்க மேல எவ்வளவு பாசம் நேசம் கூசம் எல்லாம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? மனசா, நீயா பேசியது? என் அன்பே, நீயா பேசியது? அத்தான், நான் தான் பேசுகிறேன். அத்தான், நான் தான் பேசுகிறேன். அத்தான், எனக்கு உங்களை உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மனசா, உனக்கு இப்படி எல்லாம் பண்மையா பேச தெரியுங்கிறது எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் அப்படி தெரியும். இதுல உனக்கு பிடிக்குங்கிறத நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? மனசா, நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு. இது கனவா நனவான்னு தெரியலையே. போங்க அத்தான், எப்போதுமே உங்களுக்கு குறும்புதான். ஐயோ 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 ஐயோ, ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுறது மாதிரி இப்படி உன் பொண்டாட்டி வனசா சுத்தமா மாறி போய் நிக்கிறாளடா. அத்தான், இது ஒண்ணு புதுசா வந்த அன்பு கிடையாது. நம்ம கல்யாணம் கட்டி வந்த நாளில இருந்தே உங்க பேண்டையும் சட்டையும் பார்த்துபிட்டு நான் உங்க மேல காதல் வையப்பட்டுட்டேன் அத்தான். அதுக்கப்புறம் உங்களோட முட்டக்கண்ணு, அதுக்கு மேல தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிற புருவம், கீழே இருக்கிற டோயா மூக்கு, அதுக்கும் கீழே இருக்கிற மூக்கு பள்ளி மூச்சு, சி மீச, இதையெல்லாம் பார்த்துட்டு நான் உங்க மேல காதல் வையப்பட்டுட்டேன் அத்தான். நீங்க என்னோட காதலை ஏத்துப்பீங்களா? ஐயோ 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 ஐயோ, கவிதை கவிதை. ஐயோ வனசா, இத்தனை வருஷமா உனக்கு இப்படி எல்லாம் பேச தெரியும்னு தெரியாம போச்சே, தெரியாம போச்சே. போனது போகட்டும் அத்தான், அதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது. ஆனா அது ஏதோ ஒரு கஷ்ட காலம்னு நினைச்சு நம்ம மனசை தேத்திக்குவோம். இனிமே வாழ போற காலங்கள்ல நான் உனக்காக, நீங்க எனக்காக. அம்மாடி, இதுதான் காதலா? அடரா, இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ எட்டி. என்னக்கா முடிய போகுது? அம்படுத்தே, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரவா? ஏக்கா ரெடி பண்ணிட்டக்கா, இன்னைக்கு பொழுதுக்கு இத தாங்க. வெரி வெரி குட், சக்சஸ் டி சக்சஸ். நான் போய் பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன். அத்தான், நீங்க போய் உங்க சகலைய கூட்டிட்டு வரீங்களா? அதான் என் தங்கச்சியோட வருங்கால வீட்டுக்காரரு. வனஸ் பேபி, நீ ஏன் கவலைப்படுற? நான் போய் கூட்டிட்டு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்துறேன் பாரு. ஐயோ அத்தான், அத்தான். நிச்சயதார்த்த ஓலை படிச்சிடலாங்களாமா? ஆ படிச்சிடலாம், படிங்க படிங்க.
2023 ஆண்டு சோபகிருத வருடம் ஐப்பசி 1 புதன்கிழமை அன்று நம்ம மீனாட்சி அம்மாள் கணபதி ஐயாவின் புதல்வன் திருவரச் செல்வன் விக்னேஷ் அவர்களுக்கும், ராக்காயி ராக்கப்பன் அவர்களது புதல்வரச் செல்வி நயன்தாராவிற்கும் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. சம்மந்தி விட்டார் ரெண்டு பேரும் சந்தோஷமா தட்டமாதிக்கிறங்கம்மா. அம்மாடி வனசா, நயன்தாரா என் வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேமா. ரொம்ப சந்தோஷங்க மைனி. என் தங்கச்சி நயன்தாராவா உங்க பையன் விக்னேஷுக்கு கொடுக்கறதுக்கு நாங்களும் மனப்பூர்வமா சம்மதிக்கிறோம். அப்புறம் என்ன, ரெண்டு வீட்டாரும் நல்லபடியா தட்டுமாத்தியாச்சு, அடுத்து பொண்ணு மாப்பிளையும் மோதிரத்தை மாத்திக்கிட்டு மாலை மாத்திக்கிற வேண்டியதானே. பிரபு தோய் அல்லி.